the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் ரஷ்யா யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னா, இதுவரையும் கன்ஃபார்ம் ஆகலை, கர்ஷன் பிராந்தியத்தையும் உக்ரைன் கிட்ட ஒப்படைச்சிட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரஷ்ய படைகள் இருக்குது. கிவ்வில் என்ன மாதிரியான ஒரு நடைமுறை மேற்கொண்டாங்களோ அதே போல் ஒரு நடைமுறைங்கிறாங்க. இது விடிஞ்சால் தான் எல்லாருக்கும் என்ன மாதிரி நிலைமை அப்படின்னு தெரியும். ஏன் அப்படின்னா, இப்போ உக்ரைனுக்குள்ளே பல்வேறு இடங்களில் ரஷ்யா பின்வாங்குது, பல்வேறு இடங்களில் தாக்குதலை அதிகரிச்சிருக்குன்னு சொன்னாலும், பெரிய அளவில் ரஷ்யா எங்கே குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்னா, உக்ரைன் நாட்டில் உள்ள சேமிப்பு மையங்கள் தான். அது ஆயுத சேமிப்பாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கச்சா எண்ணெய் சேமிப்பு மையங்கள் தான் பெரிய அளவில் டார்கெட் செய்யப்படுது, நாள்தோறும் டார்கெட் செய்யப்படுது. இது எதற்காக அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். இன்றைக்கி நிலைமையில் ரஷ்ய படைகளோட முழு குறியும் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய, உக்ரைன் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி எண்ணெய் சேமிப்பு மையங்கள் தான். உக்ரைனை பொறுத்தவரையும் எப்போ இந்த புட்ச் விஷயம் பெரிய இஷ்யூவாச்சோ அதுக்கப்புறம் அவங்களோட பேச்சு எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு தோரணைக்கே வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப இயல்பு தான். காரணம், முழு உக்ரைனை கைப்பற்றக்கூடிய ரஷ்யாவோட திட்டமிடல் இப்போ சறுக்கிருச்சு. இப்போ கோஸ்டல் ஏரியாவை மட்டும் கவர் பண்ணுறக்கு அவங்களும் தயாராகிட்டாங்க. அப்படி இவ்வளவு நாள் உக்ரைனை காப்பாற்றிக்கொள்ள ஆயுதம் கொடுங்க அப்படின்னு தான் பெரிய அளவில் ஜெலன்ஸ்கி எல்லாருக்கிட்டையும் கோரிக்கை வச்சார். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரஷ்யாவோட பலத்தை குறைக்கிறதுக்கு ஆயுதம் கொடுங்க அப்படிங்கிறார். ஏறக்குறைய உக்ரைனை அவர் பாதி காப்பாற்றிக்கிட்டார் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிக்கிறார். அதே சமயம் கோஸ்டல் ஏரியாவிலேருந்து நாங்கள் விரட்டுவோம். விரட்டுறது மட்டும் இல்லை, இங்கேயே போர் செஞ்சு ரஷ்யாவோட பாதி பலம் கட்டாயிரும். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, மொத்த உலகத்துக்கும் யூஸ் ஆகும். இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு ஆயுதம் கொடுக்கறது, ஏன்னா ரஷ்யாவோட பலத்தை நாங்கள் பாதியாக குறைக்கிறோம் அப்படிங்கிறார். ஏறக்குறைய பயங்கரமான ஒரு ஸ்பீச்சாக தான் இருக்குது. வெற்றி கொண்டாட்டத்தை நோக்கி போகிற மாதிரி தான் அவரோட பேச்சுக்கள் எல்லாம் இருக்குது. போர் சூழ்நிலைகளில் நிலைமை மாறி மாறி வரும் அப்படிங்கிறது ரொம்பவுமே யதார்த்தமான ஒரு விஷயம். இதுக்கு நடுவில் திடீர்னு பெரும்பாலும் இந்த தேதிகளில் இந்த நேரங்களில் சந்திப்பு நடக்குது அப்படிங்கிற தகவல் வரும். அதுக்கப்புறம் எதை பற்றி பேசணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் சந்திப்பு நடக்க போதுங்கிற எந்த தகவலும் இல்லாமல் சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒயிட் ஹவுஸ் ஒரு சில விஷயங்களை ரிலீஸ் பண்ணுது. என்ன அப்படின்னா, இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்தணும், அது எங்களுக்கு திருப்தி. ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா திருப்திகரமாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ரெண்டு நாட்டோட இன்ட்ரெஸ்ட் சம்பந்தமாக மற்ற நாடுகள் தலையிடாது அப்படின்னு, அதாவது இந்தியா இப்போ ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை வருங்காலத்தில் குறைச்சிக்குவாங்க அப்படிங்கிற மறைமுகமாக சொல்கிறாரு அமெரிக்கா. ஆனால் இன்றைக்கி இந்தியா குறைக்காதது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்தியாவோட உள்நாட்டு இன்ட்ரெஸ்ட்டை நாங்களும் மதிக்கிறோம், அமெரிக்காவோட பாதுகாப்பு இன்ட்ரெஸ்ட்டை இந்தியாவும் மதிக்குது அப்படின்னு ஏறக்குறைய மிகப்பெரிய நட்பு நாடுகள் மாற்றி மாற்றி கை குலுக்கிற மாதிரி தான் ஒரு சம்பவத்தை திடீர்னு வெள்ளை மாளிகை செஞ்சுருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு தான். ஏறக்குறைய இந்தியாவை எந்த வகையிலையும் சீண்டிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, S-400 பெரிய அளவில் இஷ்யூவாக இருக்குது. அதே சமயம் S-500 கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூவும் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து இன்னொரு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமாக வாங்குது. இது வந்து போர்ட்டபிள் சிஸ்டம் தான், இராணுவ வீரர்கள் தோளில் வச்சு இயக்கக்கூடிய இந்த ஒரு ஆயுதத்தை இப்போ ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா வாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த தகவல்லாம் கிடச்சதுக்கப்புறம் தான் பெரிய அளவில் அமெரிக்கா எதிர்வினையாக ஆட்டாமல் ஓரளவுக்கு போக போக குறைச்சிக்கங்க அப்படிங்கிற அந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஏற்கனவே சீனாவை கவுண்டர் பண்ணுறக்காக அமெரிக்கா இந்த பகுதிகளில் தங்களோட ஹைடெக்கான தொழில்நுட்பம், நீர்மூழ்கி போர்க்கப்பலோட தொழில்நுட்பத்தை ஆஸ்திரேலியாவுக்கு தந்தாங்க. அதுக்கடுத்து யாருக்கு தர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஜப்பானுக்கு, இந்தியாவுக்கு அப்படின்னு அந்த பட்டியல் நீண்டுச்சு. இப்போ ரஷ்யாவை கவுண்டர் பண்ணுறக்காகவும் சரி, சைனாவை கவுண்டர் பண்ணுறக்காகவும் சரி, ஹைப்பர்சோனிக் மிசைல் டெக்னாலஜியை அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா மூன்று நாடுகளும் சேர்ந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டம் மிக விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய அமெரிக்கா ஒரு பக்கம் தங்களோட ஹைப்பர்சோனிக்கை வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சு அதை வெளியில் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தகவலை கசிய விட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னா, ரஷ்யா உளவுத்துறை தான். ஆனால் இந்த நேரத்தில் இந்த தகவலை ஏன் கசிய விட்டார்கள் அப்படிங்கிற கேள்வி அன்றைக்கி இருந்துச்சு. அதற்கான பதில் இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அடுத்த கட்டமாக இந்த டெக்னாலஜியை அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், அதாவது யார் எங்கேருந்து சீனாவையும்
ரஷ்யாவையும் கவுண்டர் பண்ண முடியுமோ, அவங்களுக்கு இந்த டெக்னாலஜியை தரப்போகிறோம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்ல தான் அந்த விஷயத்தை கசிய விட்டுருக்காங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட்டு தான் இந்த மூன்று நாடுகளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக இது எங்கே விரிவடையும் அப்படின்னா, ஜப்பானுக்கு விரிவடைய கட்டாயம் சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏறக்குறைய உலக நாடுகளுக்கு பல்வேறு டெக்னாலஜிகளை கொடுக்க அமெரிக்கா களத்தில் இறங்கிருச்சு. எதற்கு அப்படின்னா, அந்த நவீன டெக்னாலஜிகளை வச்சு சீனா ரஷ்யாவை கவுண்டர் பண்ண, அமெரிக்க மண்ணில் நின்று கவுண்டர் பண்ணாமல் மற்ற பகுதிகள் அச்சுறுத்தல் உள்ள பகுதிகளை காப்பாற்றிக்க இந்த மாதிரி ஹையன் டெக்னாலஜி, இதுவரையும் அமெரிக்கா அந்த மாதிரி டெக்னாலஜிகளை வெளியில் காட்டினதே இல்லை, அப்படிப்பட்ட டெக்னாலஜிகளை இறங்கி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு ரஷ்யாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு அமெரிக்கா எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பாக தான் பார்க்கப்படுது. இந்தியாவை இந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கனால தான் இன்றைக்கி திடீர்னு வெள்ளை மாளிகை இப்படி ஒரு பல்ட்டி அடித்து இந்தியாவுக்கு முழு ஆதரவு, இந்தியா சம்பந்தமாக அமெரிக்கா இந்தியா பேச்சுவார்த்தை மோதல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்தியா அவங்களோட நாட்டோட இன்ட்ரெஸ்ட்டை நோக்கி போகிறாங்க, அதே சமயம் அமெரிக்காவோட பாதுகாப்பை மனசில் அவங்க வச்சுருக்காங்க. அமெரிக்காவும் அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட்டை நோக்கி போகுது, இந்தியாவோட பாதுகாப்பை நாங்கள் மனசில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசோட வெளியுறவு கொள்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக தான் இதை டெல்லி வட்டாரத்தில் பார்க்கப்படுது.